हाय स्टूडेंट्स, एक्सरसाइज 6.6 क्वेश्चन नंबर 5। फाइंड द इंटरसेप्ट्स कट ऑफ बाय द प्लान। इन द प्लान ओड इक्वेशन கொடுத்துட்டோம் ऑन द கோஆர்டினேட் ஆக்சஸ், அதாவது என்ற தளம் ஆயச்சுருளின் ஏற்படுத்தும் வெட்டு துளுளை காண்கன்னு கேட்டான். ஓகே, இன்டர்செப்ட் பாயிண்ட்னு கேக்குறான். ஓகே, இப்போ நம்ம இந்த என்ன பிளான் கொடுத்துக்கறோம்னா, இந்த பிளான் ஆஃப் ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் தான் பிளான் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் டாட் 6i + 4j - 3k = 12। ஓகே, இது பார்த்து என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா கார்டீசியன், அதாவது வெக்டர் ஈக்குவேஷன் இருக்கு. ஓகே, வெக்டர் வடிவத்தில் இருக்குது, வெக்டர் ஃபார்முலா இருக்குது, வெக்டர் ஈக்குவேஷன் ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் நம்ம கார்டீசியன் ஈக்குவேஷன் மாற்றுறோம், அதுக்கப்புறம் வந்து இன்டர்செப்ட் ஃபார்முலா எழுதுறோம், அதாவது வெட்டத்தின் வடிவில் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, கார்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா, ஆர் வெக்டருக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் xi + yj + zk நம்ம வச்சுக்கோ. ஓகே, அப்படின்னு சொல்லி வெட்டுக்கோ. லெட் ஆர் வெக்டர் பியா xi + yj + zk வச்சுக்கிறோம். தட் இஸ் இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது xi + yj + zk டாட் 6i + 4j - 3k = 12. அப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம், x × 6 6x + 4y - z × 3 - 3z = 12. ஓகே, இது வந்து கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டுட்டோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு வெட்டுத்தல் வடிவில் எழுத போகிறோம், இன்டர்செப்ட் ஃபார்மில் எழுதுகிறோம். அப்போ இன்டர்செப்ட் ஃபார்மில் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுனா, இந்த பக்கம் ராயச்சியில் ஒன்று வர மாதிரி, அதாவது எப்படி படிச்சிருக்குன்னா சின்ன கிளாஸை, அதாவது x/a + y/b + z/c = 1 ஃபார்முலா எழுதுவோம். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா எழுத போகிறோம். அப்போ இங்கே ரைட் சைடு நமக்கு என்னவாக இருக்கணும், 1 இருக்கணும். ஓகே, அப்போ ரெண்டு பக்கம் நம்ம எதாவது வகுக்கிறோம் அப்படின்னா 12. ஓகே, 12 வகுக்கிறோம். வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 6/12 நமக்கு என்ன கிடைக்கு, 6/12 1/2 கிடைக்கும், அதாவது x/2 கிடைக்கும். 4/3, அப்போ 4 1 டைம் இது 3 டைம்ஸ், அப்போ y/3 கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப்பில் மைனஸ் இருக்குது. ஸோ -3/12 அப்போ என்னது, மேலே இசட் 1/ என்னது 4 கிடைக்கும் = 1. இப்போ வந்து இன்டர்செப்ஷன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம், வெட்டுதல் வடிவத்துக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ எழுதலாம், அப்போ எக்ஸ் வெட்டுத்துண்டு, ஓகே, ஏ ஒய் வெட்டுத்துண்டு, பி இசட் வெட்டுத்துண்டு, சி, ஒவ்வொரு ஆக்சஸ் நம்ம சொல்லிடலாம். எக்ஸனுடைய இன்டர்செப்ட் பாயிண்ட் 2, அதேமாதிரி 3, அதோட இசனுடைய இது 4 நம்ம எழுதிடலாம். ஓகே, -4 நம்ம எழுதிடலாம். இப்போ நமக்கு தேவையான, ஸோ இன்டர்செப்ட் மேட் பை அ பிளான் வித் த கோஆர்டினேட் ஆக்சஸ் ஆர் தளம் ஆயச்சுருளின் ஏற்படுத்தும் வெட்டுத்துண்டுகள் முறையே அப்படின்னா, இங்கே x/2 பாங்க 2, இங்கே ப்ளஸ் குறி 3, இங்கே அது -4. ஓகே, மைனஸுங்க இருக்கு இல்லையா, -4. ஓகே, இது நமக்கு தேவையான அந்த இன்டர்செப்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.